ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் கேரளாவில் மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக இருக்கிற கோவளம் பீச்சை பற்றியும் அது கூட இருக்கிற விழிஞ்சம் லைட் ஹவுஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிப்பை நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்தில் இருக்கிற கிழக்கை கோட்டை பஸ் ஸ்டாப்பில் இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிப்பில் என் கூட என் அண்ணா பசங்களான முத்துகிருஷ்ணனும் சித்தார்த்தும் என் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கோவளம் பீச் பார்த்தீங்கன்னா கிழக்கே கோட்டை பஸ் ஸ்டாப்ல இருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 25 ரூபாய் வச்சு சார்ஜ் பண்ணுறாங்க. நானும் என் அண்ணா பசங்களும் கோவளம் பஸ் ஸ்டாப்க்கு ரீச் ஆயிட்டோங்க. கோவளத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 பீச் இருக்குதுங்க. ஒன்று வந்து வேர்ல்டு ஃபேமஸான லைட் ஹவுஸ் பீச்சும், இன்னொன்று நார்மலான ஹவா பீச்சும் இருக்குதுங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஹவா பீச்சை பார்க்க போகலான்னு சொல்லி பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிற அந்த பீச்சுக்கு நடந்து போக ஆரம்பிச்சோங்க. நம்ம கோவளம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக்லேயே நம்ம இந்த பீச் ரீச் ஆயிடுவோங்க. நம்ம கோவளத்தில் ஃபேமஸாக இருக்கிற லைட் ஹவுஸ் பீச்சுக்கு வரக்கூடியவங்களோட டூரிஸ்ட் வெஹிக்கிள் எல்லாமே இந்த பீச் பக்கத்தில் தான் பார்க் பண்ண விடுவாங்க. இந்த பீச்லேயுமே நம்மளை கால் நடக்க விடலைங்க. கோவளத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கடல் நல்லாவே வெளியே வந்துருச்சுங்க. முன்னாடிலாம் இந்த கடற்கரை ஓரமாக நின்று நம்ம கால் நினைக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுங்க. இப்போ பயங்கரமாக தண்ணி வெளியே வந்தனால நம்மளை கால் நினைக்க விடுறதில்ல. இந்த பீச்லேருந்து நானும் என் அண்ணா பசங்களும் கிளம்பி லைட் ஹவுஸ் பீச்சை பார்க்க போகலான்னு சொல்லி வந்துட்டு இருந்தோங்க. இந்த லைட் ஹவுஸ் பீச் எதுக்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை இறக்கி விட்டாங்களா அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. நம்ம பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க இந்த ரைட்டு தாங்க கட் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதாங்க ப்ராப்பர் ரூட்டு. ஸோ நானும் என் அண்ணா பசங்களும் அந்த ரைட் கட் பண்ணி உள்ளே போக ஆரம்பித்தோங்க. போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கடைகளாகவே தாங்க இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. கேரளா கவர்மெண்ட்னால இந்த ஏரியாவை நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வாக்லேயே நாங்கள் பீச் ரீச் ஆகிட்டோங்க. இந்த பீச்சும் பார்த்தீங்கன்னா கால் நினைக்கக்கூடாது, பயங்கர டேஞ்சர் ஜோன்னே போட்டாங்க. ஸோ நாங்கள் முன்னாடி வந்திருக்கும் போது இந்த பீச்சோடமாக நடந்தாங்க அந்த லைட் ஹவுஸ் பார்க்க போவோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பீச்சில் போகாமல் லெஃப்டில் இருக்க பாத்வேயில் போங்க அப்படிங்கிற மாதிரி டைவெர்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. பீச்சுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி? அதுவும் குட்டிஸோடு வந்திருக்கோம். குட்டிஸோடு வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருப்போமா? ஸோ எல்லாம் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் வாக்க கண்டினியூ பண்ணுவாங்க லைட் ஹவுஸ் பார்க்கறதுக்காக. நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தீவு மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுங்க. அங்கே வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக ஒரு டவரும் கட்டி வச்சுருந்தாங்க. பட் இப்போ அந்த டவர் கிட்டேலாம் அலோவ் பண்ணுறது இல்லையாங்க. சரி, எவ்வளோ தூரம் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களோ அது வரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே நடக்க ஆரம்பித்தோங்க. இதாங்க அந்த லைட் ஹவுஸ் பீச் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, வேற லெவலுங்க. ஒர்த் ஸ்பாட்டுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வர்க்கலா மாதிரி நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க. நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அங்கே எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் வந்து 5:45 வரை தான் ஓப்பனில் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இந்த பீச்சுக்கு வரும்போதே ஈவினிங் 4:00 ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ லைட் ஹவுஸ் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி நடக்க ஆரம்பித்தோங்க. எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தாங்க. நம்ம கடற்கரைக்கு வரதே அந்த மண்ணில் விளையாடுறதுக்கும் காலை கடலில் நினைக்கிறதுக்கும் தாங்க வருவோம். அது ரெண்டுமே இங்கே பண்ண முடியலங்க. அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம கேரளாவில் இருக்கோமா இல்லை ஃபாரினில் இருக்கோமாங்கிற டவுட்டு நமக்கே வருங்க. ஏன்னா அவ்வளோ ஃபாரினர்ஸ் இந்தியாவில் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க பாருங்களேன். இந்த பீச் பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலிருந்து வெறும் 58 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க அமைஞ்சிருக்குது. நீங்கள் என்னைக்காவது கன்னியாகுமரி டூர் வந்தீங்கன்னா இந்த பீச்சை நீங்கள் ஒரு ஸ்பாட்டாக கன்சிடர் பண்ணிட்டு வரலாம். நம்ம லைட் ஹவுஸ் கிட்ட வந்துட்டோங்க. நம்ம பீச் கரையோரமாக நடந்து வந்தீங்கன்னா டெட் எண்ட் வந்துருங்க. டெட் எண்ட்லேருந்து லெஃப்ட்டு கொஞ்சம் ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த ஏற்றத்தை ஏறினீங்கன்னா நீங்கள் லைட் ஹவுஸ் ரீச் ஆயிடுவீங்க. எங்களோட பேட் லக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே 5:45 க்ளோஸ் பண்ண வேண்டிய லைட் ஹவுஸ் அன்னைக்குன்னு பார்த்து 5:00 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் போயிருந்தது வீக்கெண்ட்னால அன்னைக்கு க்ரௌட் ஓவர் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 மணிக்கே டிக்கெட் எல்லாமே கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் டிக்கெட் கவுண்டரை. நம்ம டிக்கெட் எடுக்காட்டாலுமே உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. பட் என்ன ட்ராபேக்னா டிக்கெட் எடுத்தால் மட்டும்தான் நம்ம லைட் ஹவுஸ்க்கு மேலே போய் பார்க்க முடியுங்க. அதே மாதிரி லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டீன் இருக்குதுங்க. அங்கேயே டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு கேண்டீன் பின்னாடி போய் உட்காரலான்னு சொல்லி போனோங்க. அங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த பீச்சு அவ்வளோ அழகாகவே தெரிஞ்சுதுங்க. அந்த வியூவை உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள்.
அதே மாதிரி லைட் ஹவுஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா குட்டீஸ் விளையாடுறதுக்காக சருக்கு ஊஞ்சல் எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் ஃபேமிலியாக வந்து ஈவினிங் டைம் இங்கே நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி லைட் ஹவுஸில் இன்னொரு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா விழிஞ்சம் ஹார்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஸோ லைட் ஹவுஸ் ஏரியாவை நல்லாவே சுற்றி பார்த்துட்டு நானும் என் குட்டீஸும் அங்கேருந்து கிளம்பலான்னு டிசைட் பண்ணிட்டு கிளம்பினோங்க. நம்ம இந்த வீடியோட இந்த போர்ஷனுக்கு வந்துட்டோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சக்ஸஸ்பாலுங்கிற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.